உடையார் அத்தியாயம் 21. கருவூர் தேவர் கைப்பிடித்து கொண்டிருந்த அருண்மொழிப்பட்டன் எதேச்சையாக திரும்பி பார்த்தபோது அவனுடைய மேலங்கி காற்றில் ஓடிக்கொண்டிருந்தது. உடைவாள் யாரோ இழுத்து போனது போல வெகு தூரம் கிடந்தது. உடைவாளை புரட்டி போடுகிற அளவுக்கு காற்றடிக்கவில்லையே என அருண்மொழி யோசித்தான். கருவூர் தேவர் நீரிலிருந்து எழுந்து அவனுடைய வாளை கொண்டு வருமாறு கட்டளையிட்டார். அவரை சுற்றியுள்ள ஆட்கள் அனைவரும் நல்ல அனுபவசாலிகள். அந்த பெண்ணை ஆற்றில் முழங்கால் ஜலத்தில் நிற்க வைத்து பல இடங்களில் நாடியின் அசைவை கவனித்து இருதய துடிப்பு பார்த்து கவலையோடு போய் வா என அனுப்பி வைத்தார். ஆற்றில் இறங்கிய பிறகு அந்த பெண்ணை பற்றி அந்த இளைஞர்களோ முதியவர்களோ எந்த கேள்வியும் கேட்கவில்லை. ஆனால் அருண்மொழி மட்டும் அவள் தாங்காமல் கேள்வி கேட்க கருவூர் தேவர் அதற்கு பதில் சொல்லும் நேரம் கரைப்பக்கம் பார்க்க வால் காற்றில் ஓடுவது தெரிந்தது. எல்லா இளைஞர்களும் திடுக்கிட்டு எழுந்து திரும்பி கரையை பார்த்தார்கள். அந்த வாளின் நகர்வு அமானுஷ்யமா இருந்தது. ஒரு துணி புரட்டி அத்தனை கனமுள்ள உடைவால் நகரவே நகராது. அந்த நகர்வு அதை யாரோ நூல் கட்டி இழுப்பது போல தெரிந்தது. அருண்மொழி நீரில் தாவி குதித்து ஓடி போய் வாளின் மீது கை வைத்தான். வாளை வேறு யாரோ பிடித்துக் கொண்டிருப்பது போல் தோன்றியது. வாளை தொட்டவுடன் ஹரி என்று கத்தினான். அந்த கத்தலுக்கு பிறகு யாரோ அந்த வாளை கைவிட்டு ஓடியது போல தோன்றியது. இது பிரம்மையா நிஜமா என்று யோசித்தான். கருவூர் தேவர் அங்கிருந்தபடியே அந்த வாளை நோக்கி சிறிது ஜலம் வீசினார். ஒரு பொட்டு ஜலம் வாளின் மீதும் இன்னும் சில துளிகள் அருண்மொழி மீதும் விழுந்தன. கருவூர் தேவர் மௌனமாக கிழக்கையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் சடைமுடி அவிழ்ந்து அதிலிருந்து நீர் சொட்டி கொண்டிருந்தது. முகம் முழுவதும் சிவந்து காணப்பட்டது. கண்ணில் கூர்மை அதிகமாக இருந்தது. யாரையோ எதிர்பார்ப்பது போல கருவூர் தேவர் அசையாது நின்றார். அருண்மொழிப்பட்டன் அவரை தொட முயற்சிக்கலாமா என்று யோசித்த போது கருவூர் தேவரோடு எப்போதும் இருக்கின்ற ஒரு வேளாள இளைஞன் வேண்டாம் என்பது போல சைகை செய்தான். அவனும் ஏற்றுக்கொண்டான். திடீரென புதருக்கப்பால் வீரிட்ட ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. கருவூர் தேவர் ஆசீர்வதித்த இளம்பெண் புதர் மறைவிலிருந்து மிக வேகமாய் மிகுந்த பயத்தோடு கருவூர் தேவரை நோக்கி பாய்ந்து வந்தாள். அவள் நீரில் இறங்கி அவரை பார்த்து கோரமாய் பற்களை காட்டினாள். உடம்பு நடுங்கியது. நரம்புகள் புடைத்தன. அவள் கை விரல்கள் கிழிந்து விடுவது போல அவரை நோக்கி நீண்டன. அவள் மெதுவாய் நிதானமாய் தாக்க வருபவள் போல நீரில் நடந்து நடந்து அவரை நெருங்கி இன்னும் ஒரு எட்டில் அவரை தொட முடியும் என்ற நேரத்தில் கருவூர் தேவர் பலத்த ஹூங்காரமிட சட்டென்று பின்னால் சாய்ந்தாள். தலை மட்டும் தெரியும்படி ஆற்றில் விழுந்தாள். கருவூர் தேவர் அவளை பார்த்து சுட்டு விரல் நீட்டி குத்தி விடுவது போல சுட்டி காட்ட அவள் தவித்தாள். ஆற்று ஜலத்தை எடுத்து சட்டென்று அவள் முகத்தில் அடிக்க அவள் கதறினாள். உடம்பு முறுக்கினாள். போ என்று கருவூர் தேவர் கத்தும் போது அவள் ஆற்றில் தளர்ந்து உருண்டு மிதந்தாள். வேளாள இளைஞனிடம் அவளை பிடிக்குமாறு கட்டளையிட்டார். புதரிலிருந்து இன்னொரு பெண் வர அவளும் வேறு சிலரும் அவளை எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு போனார்கள். கருவூர் தேவர் பலமுறை ஆற்றில் மிக வேகமாய் முங்கி எழுந்தார். என்ன நடந்தது என்பதை அறிய ஆவலாக இருந்த அருண்மொழிப்பட்டனிடம் பைசாசம் அனுப்புகிறார்கள். உடையால் ஊரில் உள்ள கருவூர் தேவரை தாக்க வெகு தூரத்திலிருந்து பிசாசுகளை அனுப்புகிறார்கள். சோழ தேசத்தை வேறு எவ்விதமாகவும் அவர்களால் வீழ்த்த முடியவில்லை. எனவே தந்திரமும் மந்திரமும் செய்கிறார்கள். இந்த கருவூர் தேவர் இருக்கும் வரை ஒரு பைசாசும் இங்கே நுழைய முடியாது, நுழைய விடமாட்டேன் என்றவாறு காவிரியை ஓங்கி உள்ளங்கையால் அடித்துவிட்டு கரையேறினார். அருண்மொழி கிழக்கு பார்த்தபடி முங்கி குளித்தான். ராஜராஜா, என் செல்வமே, தமிழ் மண்ணின் தனிப்பெரும் குணக்குன்றே, உனக்கு துணை நான் இருக்கேண்டா. நீ கோவில் கட்டு, மாபெரும் மலை போல் கோவில் கட்டு, உனக்கு துணையாக இந்த தேவன் இருப்பான் என உரத்து பேசினார். கருவூர் தேவர் என்ன சொல்கிறார் என அருண்மொழிக்கு விளங்கவில்லை. அவர் பேசியது எதுவும் அவனுக்கு தெளிவாக கேட்கவில்லை. ஆனால் எங்கோ இருக்கிற ராஜராஜருக்கு கேட்டது.